ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தி தாங்க பார்க்க போறோம் இது உண்மையாவே வந்து சூப்பர் டூப்பர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த ஸ்கீம் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பணத்தை இரட்டிப்பாக்க கூடிய ஸ்கீம் சும்மா சொல்லுங்க நிஜமாவே நீங்க ஒரு லட்சம் போட்டீங்கன்னா ரெண்டு லட்சமா உங்களுக்கு வந்து ரிட்டன் கிடைக்கும் ரெண்டு லட்சம் போட்டீங்கன்னா நாலு லட்சமா ரிட்டர்ன் கிடைக்கும் அஞ்சு லட்சம் போட்டீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியட்ல பத்து லட்சமாக வந்து கிடைக்கும் சோ ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல நோ ரிஸ்க் அண்ட் சேஃபா உங்களுடைய பணம் இருக்கும் ரிட்டர்ன் ஆகிறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹசலுமே இருக்காது சரி ஓகே இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்திரலாம் கிசான் விகாஸ் பத்ரா கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு வந்துட்டு இது விவசாயிகள் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு நினைச்சுப்பீங்க கிடையாது இப்போ பொதுமக்கள் அனைவருக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்குமே இப்போ ஓபன் பண்ணி விட்டுருக்க ஒரு ஸ்கீம் தான் வந்து கிசான் விகாஸ் பத்ரா கே விபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடைய மோட்டோவே பாருங்க டபுள் யுவர் மணி ஆன் மெச்சூரிட்டி அதாவது மெச்சூரிட்டி அப்போ நீங்க என்ன காசு போட்டிருக்கீங்களோ அது அப்படியே டபுளா கிடைக்கக்கூடியதா இந்த ஸ்கீம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்துட்டீங்கன்னா இப்போதைக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அண்ட் காம்பவுண்ட் வந்து ஆகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அதாவது காம்பவுண்டிங் அப்படிங்கிறப்போ உங்க வட்டி மேல வட்டி வாங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஒரு லாங் டியூரேஷனுக்கு உங்களுடைய அமௌண்ட்டை கவர்மெண்ட் ஸ்கீம்ல போடுறப்போ வட்டிக்கு வட்டி வந்தாதான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னே இதை சொல்லலாம் அண்ட் இதோடைய வட்டி வீதம் பாத்துட்டீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை மாறும் ஆனாலும் நீங்க அந்த டைம்ல அதாவது இன்னைக்கு போயிட்டு நீங்க கிஷான் விகாஸ் பத்ரால வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்குமே பட் மூணு மாசத்துக்கு ஒருக்கா மாறுது அப்படின்னா மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா அப்பவும் போய் நீங்க கிசான் விகாஸ் பத்திரம் வந்து வாங்கிக்கலாம் தான் சொல்ல வர ஒன்ஸ் நீங்க வாங்குறப்ப என்ன வட்டி இருக்கோ அந்த வட்டி தான் உங்களுக்கு இந்த கிசான் விகாஸ் பத்ரா கிடைக்கும் இந்த கிசான் விகாஸ் பத்ரா அப்படிங்கறது நீங்க இன்வெஸ்ட் பண்றப்ப பத்திரத்தை தான் உங்க கையில கொடுப்பாங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க போட்டிருக்கீங்களோ அதாவது இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு பத்திரம் வந்து கொடுக்கப்படும் நீங்க வந்து இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகிறப்ப அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அப்படின்னா மாசம் கட்டுறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது லம்சமா ஒரு டைம் தான் அதாவது ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கட்டுறது பல்கானா ரொம்ப பெரிய அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்காதீங்க மினிமம் வந்து நீங்க ஆயிரம் ரூபாய் கூட கிசான் விகாஸ் பத்திரால இன்வெஸ்ட் பண்ணலாம் மேக்சிமம் நோல் லிமிட்டுங்க அதாவது ஒரு கோடியே இருந்தாலும் கட்டலாம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வேணாலும் கட்டலாம் பட் நீங்க எவ்வளவு கட்டினாலும் என்ன ஆகும் மெச்சூரிட்டில டபுள் தி அமௌண்டா வந்து நிக்கும் அதுதான் இதோட பியூட்டியே சோ மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு கூட நீங்க கிசான் விகாஸ் பத்திரத்துல வந்து கட்டலாம் அப்படி கட்டுறப்போ உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுறப்போ ரெண்டாயிரம் ரூபாயும் உங்க கையில கிடைக்கும் சோ பத்திரம் வந்து கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிருந்தேன் இல்லையா அந்த பத்திரம் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன டினாமினேஷன்ல கொடுப்பாங்க அப்படின்னு பாத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இப்படிதான் வந்து கொடுப்பாங்க சோ நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் கிசான் விகாஸ் பத்திர வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பத்திரம் வந்து கொடுப்பாங்க ஒருவேளை நீங்க ஒரு எழுபத்தி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்போ உங்களுக்கு பத்திரம் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பத்திரம் கொடுப்பாங்க ரெண்டு பத்தாயிரம் ரூபாய் பத்திரம் எழுபதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சா அண்ட் எழுபத்தி எட்டாயிரத்துல மிச்சம் எட்டாயிரம் ரூபாய் இருக்கு அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்திரம் ஒன்று ரிமைனிங் மூணு ஆயிரம் ரூபாய் பத்திரம் இப்படிதான் வந்து உங்களுக்கு கிசான் விகாஸ் பத்திரம் கொடுக்கப்படும் சோ இவ்ளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இந்த மணி வந்து பாத்துட்டீங்கன்னா எங்க போயிட்டு இந்த கிசான் விகாஸ் பத்திரம் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் சோ போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் தாங்க ஆப்வியஸ்லி இந்த கிசான் விகாஸ் பத்திரம் போஸ்ட் ஆபீஸ்லயும் நீங்க போய் வாங்கலாம் அண்ட் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்லயுமே வந்து கிசான் விகாஸ் பத்திரம் வந்து குடுக்குறாங்க சோ அந்த பத்திரத்தை நீங்க ரெண்டு இடத்துலயுமே வந்து போயிட்டு வாங்கிக்கலாம் அண்ட் டென்யூர் எப்ப வேணாலும் வாங்கலாங்க இப்பதான் இஷ்யூ பண்ணுவாங்களா இல்ல எப்பவுமே நீங்க வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த மெச்சூரிட்டி டென்யூர் அப்படிங்கறது ஆப்வியஸா தெரியணும் சோ இந்த ஸ்கீம்ல இணைறீங்க அப்படின்னா நூத்தி பதினைந்து மாதங்கள் உங்களுடைய காசு வந்துட்டு இந்த ஸ்கீம்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஓவரால் எடுத்துட்டோம்னா ஒன்பது வருடங்கள் ஏழு மாதம் சோ இந்த மெச்சூரிட்டி டைம் ஆனதுக்கு அப்புறம் உங்க காசு வந்து டபுளா வந்து உங்க கைது கிடைக்கும் அண்ட் லாக்இன் பீரியட் எடுத்துட்டீங்கன்னா மினிமமா முப்பது மாசமா வச்சிருக்கணும் அதாவது முப்பது மாசத்துக்கு முன்னாடி உங்கனால அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது தான் நான் சொல்ல வர்றேன் மேக் இட் ஷூர் டென்யூர் வந்து நூத்தி பதினஞ்சு மாசம் வைக்கணும் அண்ட் மினிமமா நீங்க வந்து உங்களுடைய அமௌண்ட் ஒன்ஸ் போட்டுட்டீங்கன்னா எடுக்க முடியக்கூடிய காலம் முப்பது மாசத்துக்கு அப்புறம் தான் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி உங்களால கண்டிப்பா அமௌண்ட் எடுக்க முடியாது அண்ட் இதுல டாக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க எஸ் இதுல வந்து ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது ஸோ இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கன்னா கண்டிப்பா நீங்க பே பண்ணி தான் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காகட்டும் இதுல வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்காகட்டும் அண்ட் கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்னா ஒரு மூணு விதமா வந்து டைப்ஸ் வந்து சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹோல்டர் கேவிபி பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நான் அப்படியே டைரக்டா போயிட்டு பேங்க்ல எனக்காக அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நான் மட்டுமே வந்து இன்வெஸ்ட் பண்றதா கிசான் விகாஸ் பத்ரா ஓகேங்களா சோ இண்டிவிஜுவல் ஹோல்டர் தான் வந்து இருப்பாங்க கிசான் விகாஸ் பத்ரால சிங்கிள் ஹோல்டர்ல அண்ட் இதுல வந்துட்டு ஒரு பிறந்த குழந்தை கூட இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க இது ரொம்ப முக்கியம் எந்த வயதுக்காரர்கள் வேணாலும் எந்த ஜெண்டர் அதெல்லாம் கணக்கே கிடையாது பிறந்த இருந்து எந்த ஏஜ் ஆனவங்களுமே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் சோ மைனர் அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லாம கார்டியன் வந்துட்டு ஆன் பிகாப் ஆஃப் தெம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரைட்டுங்களா இல்ல ஒரு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னா அவங்க டைரக்டா கேவிபி பத்திரம் வந்து அவங்களுடைய பேர்ல வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நாமினி பெட்டி எஸ் கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளோ லாங் டியூரேஷன்ல வந்து மெச்சூரிட்டி இருக்கிறனால நாமினி பெசிலிட்டி இருக்கு சோ ஒன்ஸ் வந்துட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ணவங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய நாமினிக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து போயிடும் அண்ட் ரெண்டாவது எடுத்துட்டோம் அப்படின்னா ஜாயின் டைப் ஏ சர்டிபிகேட் அதாவது ஜாயிண்ட் டைப் ஏ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல அப்டு த்ரீ பர்சன்ட் ஜாயிண்டா கேவிபி வந்து வாங்கலாங்க ஸோ அப் டு த்ரீ பீப்புள் ரெண்டு பேரோ பேரோ இல்லை மூணு மூணு பேர் வரைக்கும் தான் அதிகபட்சமாக வந்து இந்த டைபிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் இதில் எல்லாருக்குமே இப்போ மூணு பேர் வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா ஒரு பெண் குழந்தை இவங்க மூணு பேரும் சேர்ந்து கிசான் விகாஸ் பத்திரால வந்து ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருக்காங்கண்ணா மெச்சூரிட்டிக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க வச்சுப்போமே மெச்சூரிட்டி ஆறப்ப அதுல ரெண்டு லட்சம் ரூபாயே வரும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு பேருக்குமே ஈக்குவலா பகிர்ந்து கொடுக்கப்படும் அதுதான் ஜாயின் ஐபிஏ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே ஜாயின்ட் டைப் பி சர்டிபிகேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல அப் டு த்ரீ பீப்புள் வந்து எகைன் பை பண்ண முடியும் ரெண்டு பேரும் இல்ல மூணு பேரும் அதிகபட்சம் மூணு பேரும் அண்ட் இதுல வந்துட்டு இந்த மூணு பேர்ல எகைன் அதே விஷயம் வருவோம் ஒரு லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க அப்பா அம்மா பொண்ணு மூணு பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம் இதுல பேமெண்ட்டுக்கு வந்து மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து என் பொண்ணுக்கு மட்டும் போனா போதும் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க அம்மா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க அப்பா இப்படி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து மூணு பேர் ஜாயிண்டா போட்டாலும் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒருத்தங்களுக்கு மட்டும் மெச்சூரிட்டி ஆகிறப்ப அமௌண்ட் போற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கலாம் டைப் பி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி எனி ஒன் பர்சனுக்கு வந்து பேமெண்ட் போற மாதிரி செட் பண்ணிக்கலாம் இதான் வந்து ஜாயின் டைப் பி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி மூணு விதமா வந்துட்டு கிசான் விகாஸ் பத்ராஸ் இருக்கு சோ அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இதுல ஒருவேளை நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்டா ஓபன் பண்ணிருக்கீங்க பட் பியூச்சர்ல வந்து சிங்கிள் அக்கௌண்டா தனியா பிரிச்சுக்கணும் சிங்கிள் அக்கவுண்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிக்கலாம் அண்ட் சிங்கிள் அக்கவுண்டா நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க இந்த கிசான் விகாஸ் பத்திரால வந்து இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஜாயின்ட் அக்கௌண்டா கூட கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த பெசிலிட்டி எல்லாம் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் கிசான் விகாஸ் பத்திரா சர்டிபிகேட் சோ இந்த சர்டிபிகேட்டை வச்சு உங்களால பேங்க்ல அடகு வச்சு லோன் வாங்க முடியுங்க இது ரொம்ப முக்கியம் இல்ல இப்போ பல்கா நீங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டுருக்கீங்க கையில அந்த காசு தான் இருக்கு சோ அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு வேணும் லாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல சரி ஒரு இத அடமானமா வச்சு பேங்க்ல லோன் வாங்க முடியுமான தாராளமா வாங்கலாம் பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய கிசான் விகாஸ் பத்திரம் வந்து ஒரு மெச்சூரிட்டி டைம் இருக்கு இல்லைங்களா கடைசியில் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மெச்சூரிட்டி பீரியடு அந்த அஞ்சு வருஷத்துக்கு தான் நீங்க லோன் வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது அடகு வைக்கிறப்போ அதாவது கேவிபி பத்திரம் இருக்கு இல்லைங்களா அடகு வைக்கிறப்போ அதோடைய மிச்ச டென்யூர் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட் அப்படிங்கறதும் இவ்வளவு டென்யூர் வரைக்கும் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இஎம்ஐ ஆப்ஷன் போறப்போ அதாவது மாசம் மாசம் லோன் கட்டணும் அப்படிங்கிற பட்சத்துல டென்யூர் கம்மியா இருக்குன்னா நீங்க நிறைய அமௌண்ட் மாச மாசம் கட்டுற மாதிரி இருக்கும் டென்யூர் வந்துட்டு லாங் டைம் இருக்கு எட்டு வருஷம் எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் மாச மாசம் கம்மியா கட்டுற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சோ கேவிபி சர்டிபிகேட் அப்படிங்கிறது லோன் வாங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒண்ணு கேவிபி சர்டிஃபிகேட் அப்படிங்கறத அடமானம் வச்சு பேங்க்ல எந்த பேங்க்ல வேணாலும் நீங்க லோன் வாங்கலாம் இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்கீம் அண்ட் உங்களுடைய அமௌண்ட் வந்து டபுள் ஆகி வருது அப்படிங்கிறப்போ ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய குழந்தைங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் பத்து வருஷம் இதால் அமௌண்ட் போட்டு வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஒரு அமௌண்ட் வந்து நீங்க சேர்த்து வைக்கணும் ஒரு கிஃப்ட் பண்ணணும் நினைச்சா கூட நீங்க கேவிபி பி சர்டிபிகேட் வந்து வாங்கி வைக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பத்து வருஷங்கிறது லாங் டூரேஷன் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க இப்போ ஒரு வருஷம் இப்போ போயிட்டு நீங்க கேவிபி சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு இதே தேதியில மறுபடியும் ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அப்பவும் போய் வாங்கலாம் சோ வருஷம் வருஷம் வாங்குறப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னா அடுத்த பத்து வருஷம் ஸோ வருஷ வருஷம் நீங்க வந்து டபுள் தி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் இல்லையா ஸோ ஒரு நல்ல ஸ்கீம் உங்களுக்கு கையில காசு இருக்கிறப்பெல்லாம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் லிமிட்டே வந்து கிடையவே கிடையாது மேக்ஸிமம் லிமிட் மினிமம் ஆயிரம் ரூபாய் கூட தான் வாங்க முடியும் ஸோ ஒரு நல்ல ஸ்கீம் மெயினா என்ன சொல்ல வரேன்னா பத்து வருஷம் பக்கமா போயிடுதேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க இப்படிங்கிறதுக்குள்ள டைம் ஓடி போயிடும் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமான ஒரு ஸ்கீமா இது இருக்கு உங்களுக்கு வேற ஒரு ஸ்கீம் அண்ட் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன்